வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ்ல இந்த எபிசோட்ல விஎஸ்ஓபி வாசுவும் சரணும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். ஆர்யாவுடைய 25வது படம் என்ற பெருமையோடு வெளிவந்திருக்கும் படம் விஎஸ்ஓபி. இந்த திரைப்படத்தை ராஜேஷ் வந்து இயக்கியிருக்கார். இது வந்து ராஜேஷ்க்கு 5வது படம் நினைக்கிறேன். சிவா மனசுல சக்தி, ஓகே ஓகே, அதன் பிறகு வந்து அழகு ராஜா, அப்புறம் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன், அதுக்கப்புறம் விஎஸ்ஓபி. இது 5வது படம். அவருக்கு ஆளினர் அழகுராஜா. அழகுராஜா தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிளை கொடுத்த படம்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து அவருடைய 2 படங்கள், சிவா மனசுல சக்தி ஆகட்டும், பாஸ்கர் பாஸ்கர் ஆகட்டும், எப்பயுமே அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ராஜேஷுடைய மிகப்பெரிய பலம் வந்து லவ் போர்ஷன் வந்து ரொம்ப அழகழப்பார். அது வந்து சிவா மனசுல சக்தியாக இருக்கட்டும், பாஸ்கர் பாஸ்கரில் நயன்தாரா அண்ட் ஆர்யா போர்ஷன் ஆகட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆர்யாவும் அந்த நயன்தாராவும் வந்து சந்திக்கிற இடம், தலையில் கை வச்சுக்கிட்டு போப்போம்னு சொல்கிறது, அதில் வந்து வழிஞ்சிக்கிட்டே போகிற ஒரு ஆர்யான்ட்டு பாஸ்கர் பாஸ்கரன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு திரைப்படம்னா அதில் வந்து மாற்று கருத்து இல்லைன்னே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ராஜேஷ் அண்ட் ஆர்யா திரும்பவும் ஆர்யா சந்தானம் காம்பினேஷனில் விஎஸ்ஓபி வந்திருக்கு. சரி, விஎஸ்ஓபி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். விஎஸ்ஓபி கதை வந்து ஒன்றும் சிம்பிள் தான். அவர் எடுத்த படங்களே திரும்ப திரும்ப எடுத்துட்டுருக்காரு, அவ்வளோதான். என்னங்க அப்படின்றீங்கன்னா, ஒரு ரெண்டு ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் அவங்க எப்பயுமே சரக்கடிச்சுட்டு இருப்பாங்க, பெரிய நோக்கம்லாம் இருக்காது, சரக்கடிச்சுட்டு இருப்பாங்க, ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காதல் வரும், அந்த காதலை எப்படி தீர்க்குறாங்க அப்படின்றது அவருடைய முந்தைய கால படங்கள் சொல்கிற விஷயமே. அந்த சில ரெண்டு படங்களில் வந்து காதலை சொல்கிறதும் காதலை ஏற்றுக்கொள்வதுமே திரைப்படத்தினுடைய பெரும்பாதையாக இருக்கும். இந்த படத்தில் காதலை வந்து இந்த படத்துலேயும் வந்து காதலை ஏற்றுக்கிட்டால் கூட அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வச்சுருக்கார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கல்யாணம் ஆனதுமே வந்து உன் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃப்ரெண்டே பிடிக்கல, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, கல்யாணத்துக்கு எல்லா ஆண்களும் சந்திக்கிற விஷயம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டு சரியில்லை, அவன் பார்க்குற பார்வை சரியில்லை, அவன் நடந்துக்கிற விதம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணுவாங்க. பொம்பளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஆம்பளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து பெண்கள் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அதை மையமாக வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை, அதாவது விஎஸ்ஓபி திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதுதான் படத்துடைய கதை. பாஸ்கர்ங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் ஆர்யா வந்து சாமிங்காக இருக்காரு, வழியிறாரு. முக்கியமாக தமன்னா ஆர்யா அந்த லவ் போர்ஷன் வந்து ரசிக்க வைக்கிதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சந்தானம் டைமிங் காப்பீட்டில் பிச்சு வளர்றாரு. அதில் வந்து அது எவ்வளோ கஷ்டன்றதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லுவார். இப்போ நீ சொல்ல, நீ என்ன கலாய, நீ கலாயன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அது மாதிரி தான். அது வந்து திரகூருடைய முதலுண்ட இலாக்க போட்டு அந்த பேசுகிற அந்த பஞ்சும் சரி, அதில் நிறைய உண்மை இருக்குது. ஏன்னா புதுசு புதுசாக பேசி ஆகணும், இந்த இயல்பு வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயத்தை பேசி ஆகணும், அதுக்கு நிறைய யோசிக்கணும், அதுவும் ரைமிங்காகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக உழைக்கிறது வந்து அவர் வந்து விளையாட்டாக சொன்னால் கூட அதில் வந்து நிறைய உண்மை இருக்குது. பட் ஒரே டெம்ப்ளேட்டான ஒரு விஷயங்கள் தான் இருந்தாலும் நிறைய வெவ்வேறு பேக்ரவுண்டில் சொல்லும்பொழுது அது வந்து புது பொலிவு பெறுதுன்னு சொல்ல முடியும். ரைட். அதன் பிறகு தமன்னா. தமன்னா கிட்ட அப்படி என்ன கொட்டி கிடக்குன்ட்டு அந்த கிட்ட வழியிறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கேள்விகள் முன்னாடிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. தமன்னா ரசிகர்னா அதுக்கிட்ட என்ன இப்படி போய் அப்படியே வழியிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த படத்தில் நிஜமாலுமே தமன்னா வந்து அழகாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காங்க. அந்த வெயிட் போட்டிருக்கிறது தான் அந்த அவ்வளோ சாமிங்காக இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து ஆர்யா வந்து நக்கல் விடுறதுலையும் சைலண்ட்டாக நக்கல் விடுறதுலையும் கலாய்க்கிறதுலையும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக காஸ்டியூம்ஸ் தமன்னாவுக்கு. தமன்னா வந்து அதுவும் வந்து அந்த மடிசாரெலாம் கட்டிட்டு வரும்பொழுது பின்னுறாங்க, ஏசியும் மீறி வியக்க வைக்கிறாங்க. அதோட ஒரு கைலி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இன்டர்வலுக்கு பிறகு, டோன்ட் மிஸ் இட். அவ்வளோ சூப்பரான ஒரு ஒரு ஆட்டம். அதன் பிறகு பானு, விஷால் படத்தில் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பானு வந்து மெலிஞ்சி நிறைய ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு பூசின மாதிரி இருக்காங்க. பட் முகத்தில் நிறைய பள்ளமளமாக இருக்குது, கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் நல்லாவே நடிச்சிருக்காங்க. சந்தானத்துக்கு ஜோடியாக பானு, ஆர்யாவுக்கு ஜோடியாக தமன்னாவும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கேமராமேன் வந்து நீரவ் ஷா, ஃப்ரேம் பிச் எடுக்கிற நிறைய ஷார்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரியெலாம் எடுத்திருக்காங்க, சிம்பிளாக எடுத்திருக்காங்க. ஆனாலும் ஒரு ரிச் ஃபீலிங்கை வந்து நீரவ் ஷாவுடைய ஒளிப்பதிவு கொடுக்குதுன்னா அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. இமானுடைய இசையில் வந்து இரண்டு பாடல்கள் வந்து தேருது. முக்கியமாக அந்த வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க அந்த அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போர்ஷன்ஸ் ஷகிலா வச்சு யார் யாரோ காசு பார்த்தாங்க. இன்றைக்கி ஷகிலாவை வந்து யாரும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. பட் தொடர்ந்து ராஜேஷ் வந்து கலாய்ச்சாலும் கூட அந்த பெண்ணுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து தன்னுடைய படங்களில் தொடர்ந்து நடிக்க வச்சுட்டு வராரு. அதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும். அவங்க வர போர்ஷனும் கலகலப்பாக தான் இருக்குது. படம் ஃபுல்லும் வந்து விஎஸ்ஓபின்றதுனால சரக்கு பேரை வச்சதுனால படம் ஃபுல்லும் வாசுவும் சரணும் ஒன்றா படித்தவங்க படம் பேர். ஓகேவா, படம் ஃபுல்லும் வந்து பீர் அடிச்சுக்கிட்டு சரக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ சைடில் வந்து அந்த குடி குடியே கெடுக்கும் அப்படின்ற அந்த இது வந்து எம்பளம் வந்து எப்பயாவது ஒரு வழி தான் படத்தில் போடுவாங்க. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. சரி, ஓகே,
வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படம் பார்க்கலாமா, அது எப்படிப்பட்ட விஷயம், வாட் ஐ ஃபீல் அப்படின்னா, ஒரே டெம்ப்ளேட் கதை தான், திரும்ப திரும்ப எடுத்த கதை தான், ஆனா இந்த படம் கண்டிப்பாக ஓடும், ரசிக்கப்படும், ஏன்னா தேட்டர் ரசிக்கிறாங்க. இன்டர்வலுக்கு பிறகு நிறைய காட்சிகள் வந்து சவசவன் போது அதை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக இருக்கும், எப்படா முடியுன்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. க்ளவ் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஜாலியாக ஒரு படம் வந்து டைம் பாஸிங் பண்ணுறவங்க வந்து இந்த படத்துக்கு போகலாம். சார் என்ன சார் ஒரே கதையை திரும்ப திரும்ப ஒரே ஒரு ஆட்களையே வச்சு திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் அப்படிதான். அது என்ன ஒரு டெம்ப்ளேட் வந்து பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துச்சு வெவ்வேறு பிரச்சனை, நாடு தான் வெவ்வேறையாக இருக்கும், இங்கிலாந்துக்கு பிரச்சனையாக இருக்கும், அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் வந்து எப்படி அதை வந்து முறியடிக்கிறாருன்னு தான். இதே மாதிரி தான் ரெண்டு உதவாகிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், பெரிய நோக்கமாக இருக்காது, அவங்களுக்கு ஒரு காதல் வரும், அந்த காதலை அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் பெரும்பாலும் ராஜேஷனுடைய நான்கு படங்களும் நிரூபிச்சு இந்த படமும் அப்படி தான். பட் இருந்தாலும் தியேட்டரில் நிறைய காட்சிகளுக்கு வந்து ரசிக்க வைக்குது, நிறைய நிறைய இழையோடுற மாதிரி சில உண்மைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த படம் வந்து வெளிப்படுத்து, அதனால் இந்த படம் வந்து ரசிக்கப்படும். ஸோ டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும். இல்லை ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டை இது ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. பட் என்னை பொறுத்தவரையிலையும் படம் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகளை குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். பட் ஆர்யாவோட 25வது படம் என்னை பொறுத்தவரையும் வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். வேற என்ன, இந்த படத்திற்கான மதிப்பெண் வந்து 5-3 மதிப்பெண்கள். இந்த இதெல்லாம் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு படத்தினுடைய விமர்சனம் ஆர் எல்ஸ் வேறு ஏதாவது செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.